ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ரெசிபி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது, வெறும் 10 நிமிஷம் இருந்தாலே போதும் ஒரு சூப்பரான டேஸ்டியான சாம்பார் செஞ்சிடலாங்க. இந்த சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு புளி எதுவுமே தேவை கிடையாதுங்க, சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பருப்பு இல்லாத சாம்பார் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமெல்லாம் கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 7-8 வெள்ளைப்பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாலாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். காரத்துக்கு 4-5 பச்சை மிளகாய், கீரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாயில் காரம் கம்மியாக தாங்க இருக்குது, அதனால தான் நான் இத்தனை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் உள்ள மிளகாயாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 15-20 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் உள்ள 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாங்க. தக்காளி குழஞ்சி ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சு சட்டுன்னு வெந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி எடுத்துக்கிற குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. மிளகாய்த்தூளுடைய ராஸ்மல் பொருளுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு கொதிக்கிற அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இது கூடவே 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஸ்டார்டிங்லேயே அதிகமாக ஊற்றி கரைச்சிங்கன்னா கட்டித்தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி தண்ணி போல் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு நீர்க்க கரைச்சி எடுத்தாச்சு. இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் பருப்பு புளி இதுவே சேர்க்க போகிறது கிடையாது இல்லையா. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு தண்ணி இருக்குல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கடைசியாக கடலை மாவை கரைச்சி ஊற்றுறதுனால சாம்பாரால் கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்ட்ரீட் கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டியாக வச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு வைக்கிறப்பவே கொஞ்சம் நீருக்க வச்சுக்கோங்க. ஆறாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி பார்த்து அளவோட சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே சாம்பாரை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சூப்பராக தரதெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை ஃபைனலாக சேர்க்குறப்ப நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இந்த சாம்பாருக்கு. பருப்பு புளி எதுவுமே சேர்க்காத சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு நீர்க்க இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரம் சூடு ஆறுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாம்பாரை சர்வ் பண்ணிடலாம். இட்லிக்கோ தோசைக்கோ கொஞ்சமாக ஊற்றி தொட்டு சாப்பிடாமல் ததும்பலாக ஊற்றி பெரட்டி பசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் கூடவே ஸ்பைஸியான பூனிச்சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ.